அதாவது நமக்கு நல்லாவே தெரியும், வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப நிறைய வேத அங்கே உள்ள மக்கள் வந்து, அந்த வேதத்தில் உள்ள மக்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை பார்க்குறப்ப ஆண்டவர் எப்படி அவர்களோடு இடைப்பட்டார், அவங்களோடு எப்படி உறவாக இருந்தார், அவர்களை எப்படி வழிநடத்தினார், இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஒரு சின்ன யோசனை யோசிப்போமே, அதாவது நம்ம ஆபிரகாமின் காலத்தில் இருந்து நம்ம யோசிக்கலாம். ஒரு ஆபிரகாம் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இல்லையா? ஆபிரகாமின் காலத்தில் எத்தனையோ மக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, ஆனால் ஒரு ஆபிரகாமை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அதுக்கடுத்து அவருக்கு பிறந்த ஈசாக்கை, ஒருவரை, ஒரு ஈசாக்கை அவர் தெரிந்து கொண்டார். பிறகு ஈசாக்குக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்த பொழுதிலும் யாக்கோபை ஆண்டவர் நேசித்தார். அந்த யாக்கோபுக்கும் இரண்டு பேர்களை சொல்லி யாக்கோபுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. பிறகு அவரை இஸ்ரவேலா மாற்றி அவர் மேலே அன்பு வைத்தார். இஸ்ரவேலுக்கு பிறந்த பிள்ளைகள்லையும் 12 கோத்திரங்கள் இருந்த பொழுதிலும் யார் மேலே அவர் அன்பு அதிகமாக வச்சார், யோசப்பின் மேலே அன்பு அதிகமாக வச்சார். அப்போ நம்ம அப்படியே நம்ம பார்த்து வருகிறப்ப நமக்கு நல்லாவே தெரியும், அவரை தெரிந்தெடுக்கிறவங்க அப்படின்றது யாரோ ஒருத்தராக தான் இருக்கிறார். பூமி நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க, கோத்திரங்கள் கோத்திரங்களாக பிள்ளைங்கள் இருந்திருப்பாங்க, ஆனாலும் கர்த்தர் தெரிந்து கொள்கிற பாத்திரம் அப்படின்னு எடுக்கிறது ஆண்டவர் யாரோ ஒருத்தர் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஒருத்தர் மூலமாக தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த ஒருத்தரையே பிரதானமாக அவர் காண்பிக்கிறார். அந்த ஒருத்தரை தான் நம்மளும் என்ன செய்கிறோம், நம்மளுடைய விசுவாசத்தின் தகப்பனாக பார்க்குறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஈசாக்காக பார்க்குறோம். பிறகு யோசேப்புன் வர்றப்ப எத்தனையோ சிறையிருப்பின் காலத்துக்கு வந்த பிறகும் யோசேப்பு ஆண்டவர் விட்டு எப்படி விலகாமல் இருந்தார், தன்னை எப்படி காத்து கொண்டார், யோசேப்பு எப்படி ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தார், இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுக்க போகிறது ஏதோ ஒரு குழந்தையே தான். இப்பையும் நம்ம பூமி நிறைஞ்சிருக்கிறோம், பூமியில் எத்தனை மில்லியன் மக்கள் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முடியாத அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட பூமியாக இப்போ மாறி இருக்கிறது. ஏன்னா இறப்பின் விகிதம் எவ்வளோ தூரத்திற்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா, பிறப்பின் விகிதம் ரொம்ப கூடி இருக்குன்றதுனால அது கம்மியாக இருக்குது. அவ்வளோ தூரம் நிறைஞ்சிருக்கிற இந்த பூமியில் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க போகிற அந்த ஒரு மனுஷன் யாராக இருக்கும் அப்போ? அதுதான் இப்போ நமக்கு தேவையான ஒன்று, சிந்திக்க வேண்டிய ஒன்று, நாம் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. அந்த ஒரு மனுஷன் ஏன் நாமளாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் வந்தது அப்படின்னா, நிச்சயமாகவே நாம் எப்படிப்பட்டவங்களா மாறுவோம் அப்படின்னா, அந்த ஆபிரகாமை போல மாறுவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், ஈசாக்கை போல மாறுவோம். பஞ்சகாலத்தில் விதைச்சாலும் நம்மளால 100 மடங்கு அறிவுரை எடுக்க முடியும். அந்த யோசேப்பை போல மாறி ஒழுக்கமாகவும் அதிகமாக ஆண்டவர் மீது பற்று உள்ளவனாகவும் சிறையிருப்பின் காலத்தில் கூட ஆண்டவர் விட்டு விலகாதவனாகவும் இருந்தோம் அப்படின்னா, யோசேப்பை போல கனமுள்ள பாத்திரமாக நிச்சயமாக மாறும். நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற ஜனங்கள் தான் பாக்கியவான்கள். அவருக்கு பிரியமாக இருக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை படைத்துக்கொண்டே இருக்கிற படைப்பின் விகிதம் இன்னும் கூடிக்கொண்டே போகுதுன்னா, அது காரணம் என்ன, ஆண்டவர் தேடுற ஒரு மனுஷனை ஆண்டவர் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இன்னுமாக தேடட்டும், ஆண்டவர் இன்னுமாக தேடி கண்டுபிடிக்கிற அந்த ஒரு மனுஷன் யாராக இருக்கட்டும் நம்ம நினைப்போம், நாமளாக இருக்கட்டும் நம்ம நினைப்போம். அப்படி ஒரு நினைவோடு நம்ம நின்றோன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள்ளே நம்ம வர்றப்ப நமக்கு இருக்கிற அந்த கெத்து இருக்கு பாருங்களேன், நான் தான் அந்த ஒரு மனுஷன் மட்டும் கெத்து வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். எத்தனையோ மக்களை நம்ம பார்க்குறோம், ஊழியக்காரவங்களாக பார்க்குறோம், தீர்க்கதரிசிகளாக பார்க்குறோம், எத்தனையோ வல்லமை பெற்றவர்களாக பார்க்குறோம், அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரானா கேள்விக்குறி மாத்திரமே நிற்கும். ஆனால் நம்ம விசுவாச ஜனங்களான நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான், கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அது போதுமான விஷயம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற மனுஷன் என்ன செய்ய மாட்டான், கர்த்தருக்கு விரோதமான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான், எந்த நிலையிலையும் கர்த்தரை மறந்து போகவே மாட்டான், எந்த நிலையிலையும் கர்த்தரை விட்டு தூரம் போகவே மாட்டான். இந்த மூணே மூணு குவாலிஃபிகேஷன் நமக்கு இருந்தால் போதும், நிச்சயமாக நம்ம என்ன செஞ்சிடலாம், கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜனமாக மாறிடலாம். அப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற ஜனமாக நம்ம மாறினோம் அப்படின்னா, நம்மளுடைய மூதாதையர்களான ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம்,
யோசேப்பின் ஆசீர்வாதம் இன்னும் எத்தனை மக்களை நம்ம பார்க்கிறோமோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோட நிச்சயமாக நாம் ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் அந்த பாக்கியத்தை நம்ம கர்த்தருடைய பிள்ளை தேவருடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள போராடுவோம். ஆமென். ஒரு பிரசங்கமே முடிஞ்சிருச்சு. ஆமா, ஒரு பிரசங்கமே முடிஞ்சிருச்சு. நல்ல விஷயம், நல்ல வார்த்தை ஆண்டவர் கேட்க கிருபை செய்ய.